லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வெற்றியன் வெற்றி நடை போடுகிறது. கோவையில் நேற்று பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை கோவையின் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன், கோவையின் பருவமழை நேற்று அதிகாரமழையாக பெய்த நிலையில், குறிப்பாக நேற்று மதியத்திலிருந்தே அந்த மழை என்பது தொடர்ச்சியாக விடிய விடிய பெய்திருக்கிறது. இந்த நிலையில கோவையில் இருக்கக்கூடிய அண்ணா செல்லக்கூடிய மேம்பாலம், அதே போல சாய்பாக்கம் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம், அதற்கு பிறகு கோவை ராமநாதபுரத்துக்கூடிய கதிரவன் லேவுக்கு பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்படைந்திருக்கிறது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளில் நீர் திறந்த அடிப்படையில சேரும் சகதியுமாக காட்சி இருக்கிறது. மக்கள் தொடர்ந்து மாநகர மாவட்டம் நிர்வாகத்துக்கும் மாநகராட்சிக்கும் தகவல் கொடுத்த அடிப்படையில நேற்று விடிய விடிய அதிகாரிகள் பல்வேறு இடங்கள்ல மீட்பு பணிகளை மேற்கொண்டாங்க. அந்த அடிப்படையில் தற்போது பாதிக்கப்பட்ட இடங்களை நேரடியாக கோவையின் பொறுப்பு அமைச்சராக முதன்முதலாக பொறுப்பேற்ற பின்பு நேரடியாக கோவைக்கு வந்த செந்தில் பாலாஜி தற்போது கோவை இருக்கக்கூடிய கதிரவன் லேஅவுட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பாதித்த இடங்கள் மற்றும் கோவை அவினாசி சாலைக்குடைய மேம்பாலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகள், அதே போல கோவை சாய்பாக்காலையில் நேற்று முன்தினம் ஒரு அரசு பேருந்து தனியார் பேருந்து வந்து மூழ்கியது, அதே போல நேற்றும் ஒரு அரசு பேருந்து தண்ணீர் மூழ்கியது. இதில் அந்த இடங்களை தண்ணீர் தேங்காதவாருக்கு தேவையான நடவடிக்கைகள் இப்படி எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட பின்பு பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும், பல இடங்களில் மழைநீர் தேங்கியன உடனுக்குடியாக அகற்றுவதற்கான பணிகளை துரிதகதியில் ஈடுபட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவை பிறப்பித்திருக்கார். தற்போது ஆய்வு கூட்டத்தில் ஆய்வை மேற்கொண்ட பின்பு நேரடியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த பருவமழை இன்னும் 2-3 நாட்களுக்கு தீவிரமடைந்திருக்கும் நிலையில என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும், எவ்வளவு முகாம்கள் ஏற்படுத்த வேண்டும், மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் கண்டறிந்து உடனடியாக துரிதகதியில் எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுப்பது, அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் துண்டிக்கப்படும் பட்சத்தில் உடனடியாக எவ்வளவு விரைவாக அந்த மின்சார உடனடியாக பொதுமக்களுக்கு மின் விநியோகத்தை கொடுப்பது என்பதெல்லாம் குறித்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு பின்பு ஒரு விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பசங்க,